இந்த கடற்பகுதி ஒரு கண்ட மேடை பகுதி, மிக ஆழமற்ற ஒரு கண்ட மேடை பகுதி. நைட்ரிக் அசிட் இந்த கசிய தொடங்கியதென்ற முதலாவது செய்தி எப்போது இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கு எட்டியது? இந்த கப்பலினுடைய கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதில் இருந்த தகவல்கள் உண்மையிலே இந்த பிளாஸ்டிக் என்பது ஆபத்தானதா? இந்த துணிக்கைகள் ஒன்று ரெண்டு அல்ல, 42 வகையான ரசாயன பொருட்களும் 45 வகையான வேறு பொருட்களும் இதிலே காணப்பட்டு, இது ஒரு பலருக்கும் இருக்கிற ஒரு அச்சமாக இருக்கிறது. மீனை சாப்பிட முடியுமா? 15 கிலோமீட்டர் தூரமான கடற்பகுதியில் இந்த மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இந்த ரசாயன திரவியங்களினால். அந்த பாதிப்புகள் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்? மிக துரதிருஷ்டவசமாக இந்த கப்பல் எரிந்த நிலையம் வணக்கம் அன்பு உறவுகளே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குளோப் தமிழுக்காக இன்று விசேட அதிதியாக நாங்கள் அழைத்து வந்திருப்பவர் இலங்கையினுடைய நாரா நிறுவனத்தின் பிரதம விஞ்ஞானி கணபதி பிள்ளை அருளானந்தன் அவர்கள். அவர்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த பிரேமிலே தெரிந்திருக்கும், அவரை நான் இப்போது வரவேற்கிறேன். வணக்கம். உங்களுடைய மைக் மியூட் பண்ணப்பட்டிருக்கிறது. வணக்கம். வணக்கம். இப்போது இந்த காலப்பகுதியிலே உங்களை தான் பலரும் தொடர்பு கொண்டு இந்த கப்பல் அனர்த்தத்தை அடுத்து ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே நம்மோடு இணைந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக முதற்கால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கப்பல் அனர்த்தம் இடம்பெற்ற இந்த ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக இதனை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில இப்போது இந்த கப்பல் உடைய கப்பலை இந்த என்ன சொல்ற எண்ணெய் கசிவு என்பதுதான் இப்போது அடுத்த பெரும் செய்தி எப்போது என்று இருக்கின்றது என்றால், நேற்று முன்தினமும் அந்த இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். எண்ணெய் கசிவை நான் என்றால் கடற்கரையிலே பார்க்கவில்லை. இது பற்றி ஒரு அச்சம் பலரிடம் இருப்பதை உணர முடிகின்றது. இது இந்த எண்ணெய் கசிவு ஏற்படுமா, இது பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தாருங்கள். இந்த கப்பல் விபத்து என்பது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு விபத்து. இந்த விபத்திலே ஏற்பட்ட தீயின் அளவை கொண்டு நாங்கள் கணிப்பீடு செய்ததன்படி இந்த கப்பலினுடைய டேங்க் எனப்படுகிற கொள்கலன்களில் இருந்த இந்த ஃபர்னஸ் ஆயில் எனப்படுகின்ற இந்த எரிபொருள் ஆவியாகி எரிந்து போயிருக்கும் என்றும், அதனுடைய மிச்ச மிகுதிகள் தான் அந்த கொள்கலனின் அடிப்பகுதியிலே காணப்படும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே ஒரு ஆயில் அல்லது எரிபொருள் கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை, ஏனெனில் அதிலிருந்த எரிபொருட்கள் பெருமளவில் எரிந்து முடிந்து விட்டன. அங்கு மீதியான எச்சங்கள் தான் காணப்படுகின்றன. இருந்தாலும் ஒரு எண்ணெய் கசிவு ஏற்படுமானால் அதை எவ்வாறு கையாள்வது என்பதற்கான சகல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பூம் என்று அழைக்கப்படுகிற அந்த தடுப்புகள் ஏற்கனவே இந்த இலங்கை துறைமுக பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு, எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்குமான சகல முயற்சிகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த வேளையிலே இந்த கப்பல் இருக்கின்ற இடத்தை பார்க்கிறோம். கப்பல் இந்த நிலைமை இப்படித்தான் காணப்படுகிறது. இப்போது எமக்கு கூறுங்கள், இந்த கப்பலை முதலிலே கூறினார்கள் கடந்த 20ஆம் தேதி இந்த கப்பல் எரிய தொடங்கியது. எரிந்து கடந்த 1ஆம் தேதி அந்த கப்பலினுடைய தீயை அணைத்தார்கள், ஆனால் 2ஆம் தேதி மூழ்கி விட்டது என்று கூறினார்கள். ஆழ்கடலுக்கு எடுத்து செல்கின்ற பணியிலே போது இந்த மூழ்கல் என்பது விரைவுபடுத்தப்பட்டதா? அன்றையில் இந்த கப்பல் அப்படியே நின்றிருந்தால் அந்த இடத்திலேயே மூழ்காமல் இருந்திருக்குமா?
இந்த கப்பலினுள் தீவி விபத்து ஏற்பட்டது 20ஆம் திகதி அளவில். அந்த 21ஆம் திகதி அளவிலே இந்த தீ ஓரளவுக்கு பரவக்கூடியதாக இருந்த பொழுதிலும் அங்குள்ள கப்பலுடைய சிப்பந்திகள் அந்த தீயை அணைப்பதற்காக தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக 25ஆம் திகதி இந்த கப்பலிலே ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது. அது அங்கு 3 கொள்கலன்களிலே வைக்கப்பட்டிருந்த நைத்திரிக் அசிட் எனப்படுகிற அந்த வண்ணமிலம் நீருடன் தொடுகையுழுகின்ற பொழுது அந்த கசிவினால் அது வெப்பம் வெளிவிடப்பட்டு அந்த வெப்ப வெளிவிட்டதினால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் நம்பப்படுகிறது. இந்த வெடி விபத்து தீ விபத்து ஏற்பட்டது 25ஆம் திகதி. அதன் பின்பு இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் எந்த விதமான முயற்சிகளும் சாத்தியமளிக்கவில்லை. இருந்தாலும் 25ஆம் திகதியிலேயே நாங்கள் இந்தியாவினுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்தியா தனது தீயணைப்பு கப்பல்களை அனுப்பியிருந்தன. அவை இங்கு 27ஆம் திகதி வந்து சேர்ந்தன. மிக பெருமளவிலான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. துரதிருஷ்டவசமாக அந்த காலப்பகுதியிலே வங்காள விரிகுடாவிலே யாஸ் எனப்படுகின்ற ஒரு புயல் நகர்ந்து கொண்டிருந்தது. அதுபோன்று தென்மை பருவப்பெய்தி காற்றும் இலங்கையை நோக்கி நகர்ந்து இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளிலே மையம் கொண்டிருந்தது. இந்த காரணங்களினாலே கடல் மிக கொந்தளிப்பாக இருந்ததும் இந்த தீயணைப்பை எம்மால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாமைக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. மேலும் நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த கப்பல் ஏன் ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது? இந்த கப்பலை இந்த பகுதியிலேயே மிதக்கவிட்டு இருக்கலாமா என்ற கேள்வி. இந்த கப்பல் நீர்கொழும்பு கடற்பகுதியிலே நீர்கொழும்பு கடற்கரையிலே இருந்து 7.5 கிலோமீட்டர் அளவான தூரத்திலே இருந்தது. இந்த கடற்பகுதி ஒரு கண்டமேடை பகுதி, மிக ஆழமற்ற ஒரு கண்டமேடை பகுதி. இங்கு பல்வகை உயிர்த்தன்மையும் உற்பத்தி திறனும் மீன்களுடைய ஃப்ரீடிங் அல்லது ஃப்ரீடிங் அண்ட் ப்ரீடிங் கிரவுண்ட் எனப்படுகிற அவை உருவாக்கம் பெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட கடற்பகுதி. இந்த கடற்பகுதியிலே இந்த கப்பலிலே இருக்கிற மாசாக்கிகள் கலக்கின்ற பொழுது இந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு இந்த கப்பலை ஆழ்கடலிலே இழுத்து சென்று அப்படி இழுத்து செல்வதன் மூலம் இந்த ஆழமற்ற உற்பத்தி திறன் கொண்ட பல்வகை உயிர்த்தன்மை கொண்ட இந்த கடற்பகுதியை பாதுகாப்பது ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி கூடவில்லை. நீங்கள் கூறியது போல அந்த கப்பல் ஒரு 800 மீட்டருக்கு உட்பட்ட தூரம் கட்டி இழுக்கப்பட்ட பொழுதே அந்த கப்பலில் பிற்பகுதியில் ஏற்பட்ட நீர்க்கசிவினாலும் தீயணைப்பின் பொழுது ஏற்பட்ட பாய்ச்சிய நீர்கள் அந்த கப்பலின் பின்பகுதியிலே அதிக அளவிலே சேர்ந்திருந்த காரணத்தினாலும் அந்த கப்பலுடைய பின்பக்கம் அவளை தொடங்கியது. அது அந்த ஆழமற்ற கடலிலே தரையை தட்டியது. அந்த கடற்பகுதி ஒரு 21 மீட்டர் மட்டுமே ஆழமான பகுதி. இந்த கப்பல் வந்து 21 மீட்டரை விட உயரமான கப்பல். ஆகவே இந்த கப்பலினுடைய பெரும்பகுதி கடலிலே தாழ அமிழ்ந்து போயிருக்கிறது. அந்த மிகுதி பகுதி மிதந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த கப்பலானது அந்த கடலினுடைய ஆழத்தை விட கூட. இப்படி கூறுகின்ற போது இந்த கப்பலில் நைட்ரிக் அசிட் இந்த கசிய தொடங்கியதென்ற முதலாவது செய்தி எப்போது இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கு எட்டியது? இந்த கப்பல் நீங்கள் அறிந்து கொண்டதின்படி ஒரு ஃபீடர் கப்பல் என அழைக்கப்படுகிறது. வழங்கி கப்பல் ஒரு சுற்றோட்டத்திலே அவை சுற்றி கொண்டிருக்க மலேசியாவிலே இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் திரும்பியும் மலேசியாவிலேயே முன்பு முடிவடையும். அதன் பொழுது இது முதலாவதாக தூபாய் துறைமுகத்துக்கு சென்று அங்கு பொருட்களை ஏற்றி இறக்கி
பின்பு கட்டாரிலே விளை பொருட்களை ஏற்றி இறக்கி அதன் பின்பு குஜராத்திலே பொருட்களை ஏற்றி இறக்கி பின்பு கொழும்புக்கு வந்து கொழும்பிலும் சில கொள்கலன்களை இறக்கி சில கொள்கலன்களை ஏற்றுவதற்கான அட்டவணைப்படுத்தப்பட்ட நிரல் இருந்தது. அதன் பின்பு இது தொடர்ச்சியாக மலேசியாவில் போய் அந்த தனது ஒரு வட்ட சுற்றை முடிக்கும். அது மீண்டும் அப்படியே ஒரு அந்த சுற்றுவட்டத்தில் இந்த கப்பல்கள் ஃபீடர் எனப்படுகிற இந்த கப்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கப்பல் எமது கடற்பகுதியிலே 19ஆம் திகதி உள்நுழைந்தது. உள்நுழைந்த பொழுது இந்த கப்பலிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக இலங்கை துறைமுகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. உடனடியாக இலங்கை துறைமுகம் அது அந்த கப்பலில் உள்ள தீயை அணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த முயற்சிகளின் மூலம் இந்த தீ கட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருந்தது. 20ஆம் திகதியிலிருந்து இந்த 25ஆம் திகதி வரை இந்த தீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் 25ஆம் திகதி கப்பலிலே ஏற்பட்ட வெடி விபத்துடன் இந்த கப்பல் பெருந்தீக்கு உள்ளாகி எரிந்து போனது. இந்த சர்வதேச நியமங்களின்படி ஒரு கப்பல் ஒன்றின் போது இந்த கடலிலே ஏதேனும் ஒரு கப்பலுக்கு தீங்கு அந்த கப்பலில் உள்ள பொருட்களுக்கு ஏற்படுமாயின் அருகிலுள்ள சமீபத்தில் உள்ள துறைமுகம் அதற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. அப்படி என்றால் ஆரம்பத்திலே துபாயில இருக்கின்ற ஜபல் அலி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட போதே இவர்கள் அந்த லீக்கை நைட்ரிக் அசிட் கசிவதை இவர்கள் இனம் கண்டு விட்டார்கள். அப்படி என்றால் கட்டாரினுடைய அம்மாட் துறைமுகம், இந்தியாவினுடைய ஹசாரியா, அந்த துறைமுகங்கள் அவர்கள் இதனை கையாள தவறியமை ஒரு குற்றமா? அன்றில் இது அவர்கள் இதனை ஒரு பொறுப்பில் இருந்து நழுவி விட்டார்களா? இந்த சில துறைமுகங்கள் இந்த இரசாயன பொருட்களை கையாள்வதற்காகவும் அவற்றை பாதுகாத்து வைப்பதற்குமான வசதி வாய்ப்புகளை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இலங்கை கொழும்பு துறைமுகம் இந்த வசதி வாய்ப்புகளை கொண்டிருந்தது. இந்த கப்பல் துபாயிலிருந்து புறப்பட்டதன் பின்புதான் இந்த கசிவு கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நீங்கள் சொன்னது போல கட்டார் துறைமுகத்திலே அது இந்த நீங்கள் இப்பொழுது இந்த கடற்கரையிலே அதிகளவிலே பிரச்சனையாக போயுள்ள இந்த பிளாஸ்டிக் பெலட்ஸ் எனப்படுகிற நெடுல்ஸ், அந்த பிளாஸ்டிக் பாவனை பொருட்களின் மூல பொருள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான அந்த பொருட்களை அது கட்டார் துறைமுகத்திலே தான் ஏற்றி இருக்கிறது. அங்கு கட்டாரிலே பல கொள்கலன்களை அந்த கப்பல் உள்வாங்கி இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கு குறிப்பிட்டது என்னவென்றால் தமக்கு இந்த இரசாயன திரவியங்களை இறக்கி ஏற்றுவதற்கு அதை பாதுகாத்து வைப்பதற்கான வசதிகள் இல்லை என்பது. இதேதான் குஜராத்தில் உள்ள துறைமுகத்திலும் நடந்திருக்கிறது. அந்த கப்பல் தொடர்ந்து பயணித்திருக்கிறது. இது மிக துரதிருஷ்டவசமானது. 25 மனித உயிர்கள் அந்த கப்பலிலே இருந்திருக்கிறது. இந்த வேளையிலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த கப்பலிலே 1486 கொள்கலன்கள் இருந்திருக்கின்றன. அந்த கொள்கலன்களிலே இந்த நைட்ரிக் அசிட் அந்த லீக் ஆகினது ஒன்றோ இரண்டோ எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் இவர்களுடைய உயிர் இந்த ஒட்டுமொத்த நலனை கருதி இப்படி இரண்டு துறைமுகங்கள் அதை பொறுப்பேற்க தவறிய காரணத்தால் இவர்கள் கடலிலே அதனை வீசி இருக்கலாமா? அப்படி ஒரு தெரிவு இருக்கிறதா? இல்லை. இந்த கொள்கலனை எடுத்து கடலிலே போடுகின்ற பொழுது மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய 70% அதிகளவிலான ஒரு வண்ணம். அவற்றை அந்த ஊழியர்கள் கப்பலில் உள்ள ஊழியர்கள் கையாள முடியாத ஒரு நிலை. ஆனால் தீ ஏற்படுகிற பொழுது அவர்கள் எவ்வாறு அதை தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான அறிவுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை வெற்றிகரமாக கொழும்புக்கு வர மட்டும் அந்த தீயை கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே இந்த துறைமுகங்கள் தமக்கு அந்த ரசாயன கொள்கலன்களை கையாள முடியாது, அதை பாதுகாத்து கொள்ள முடியாது என்று கூறியது ஒரு அளவிலே துரதிருஷ்டவசமான நிகழ்வுதான். ஆனாலும் இந்த கப்பலுடைய உரிமையாளர்கள் அந்த கப்பலில் உள்ள ஊழியர்களை பாதுகாப்பதற்காக இந்த கப்பலை எங்காவது ஒரு பொதுத்தமான துறைமுகத்துக்கு எடுத்து சென்று அந்த வெடி அபாயத்தில் இருந்து இந்த ஊழியர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம். இந்த வேளையில் என்னென்றால், இந்த கப்பல் ஒரு புதிய கப்பல் நான் பார்க்கிறேன். இந்த இந்த வருடம்தான் இந்த கப்பல் சீனாவிலே நிர்மாணிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸ்பிரஸ் ஃபீடஸ் இந்த கப்பலின் உரிமையாளர்களிடம். அந்த கப்பல் நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்ததிலே உலகத்திலே 17வது மிகப்பெரிய ஒரு கப்பல் நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்கின்றது. எப்படி என்றால், இந்த பேக்கேஜிங் அந்த பொதி இடலின் போதுதான் இந்த தவறு, கண்டெய்னரிலே பொதி இடலின் போதுதான் தவறு நடந்திருக்க வேண்டும் என்ற வகையிலும், இன்னும் முழுமையான காரணங்கள் கண்டறியப்படாத போதிலும் பல ஆர்டிக்கல்களை பார்த்தபோது பல செய்திகளை பொது இடலிலே தவறு இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இதிலே இந்த விடயத்திலே ஒரு அஜாக்கிரதையாக இருந்தார்களா? அப்படி என்றார். இந்த கப்பல் ஊழியர்களுடைய கடமை அந்த கொள்கலன்கள் இந்த கப்பலிலே எந்தெந்த பகுதியிலே ஏற்றப்பட்டிருக்கின்றன, அவை பாதுகாப்பாக நிலையிலே இருக்கின்றதா என்பது அந்த கப்பல் ஊழியர்களுடைய கடமையும் பொறுப்பு. இந்த நீங்கள் கூறியது போல இந்த ரசாயன பொருட்கள் ஒன்று ரெண்டு அல்ல, 42 வகையான ரசாயன பொருட்களும் 45 வகையான வேறு பொருட்களும் இதிலே காணப்பட்டிருக்கிறது. இந்த ரசாயன பொருட்களிலே நச்சுத்தன்மை உள்ள நச்சுத்தன்மையற்ற ரசாயன பொருட்கள் 42 வகையானவை. அத்துடன் உணவுப் பொருட்கள், ரால், சீமெந்து, துணிகள் போன்ற பல வகையான பொருட்கள் இருக்கின்றன. நான் பார்த்தேன், கோழி கோழியும் இருந்திருக்கு, சிக்கன் பார்ட்ஸும் இருந்திருக்கு, சிக்கன் ரால் போன்ற உணவுப் பொருட்களும் இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த கப்பலுடைய ஊழியர்களிலே ஒரு தவறு, கவலையீனம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கசிவு அவர்களினாலே ஏற்றுகின்ற பொழுது இருந்ததா, அல்லது ஏற்றியதன் பின்பு அந்த கொள்கலன்களை கப்பலில் ஏற்றியதன் பின்புதான் அது ஏற்பட்டதா என்பது எமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த கப்பலினுடைய கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த தகவல்கள் உண்மையிலே என்ன நடந்தது, ஏன் இந்த விபத்து நடந்தது என்பதை வெளிக்கொணர்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வேளையிலே இந்த உங்களுக்கு தெரியும், பெரிய விபத்துக்கள் அனர்த்தங்கள் நடக்கின்ற போது இந்த கன்ஸ்பிரசி தியரிஸ்டும் இருக்கிறார்கள். நான் பல யூடியூப் இன்டர்வியூகளை பார்க்கிறேன், அதிலே ஒருவர் கூறுகின்றார், இந்த கப்பலை ஏன் உள்ளே விட்டார்கள், இந்த கப்பல் போன்று இன்னும் ஒரு கப்பலும் இந்த காலப்பகுதியிலே இந்து சமுத்திர பிராந்தியத்திலே இருக்கின்றது, அந்த கப்பலிலே இருக்கின்ற கெமிக்கல்ஸும் இதுவும் ஒன்றுதான், அத்தோடு இந்த பெய்ரூட்டிலே வெடித்த அந்த கப்பலில் இருந்த பொருள் எல்லாமே ஒன்றுதான், ஏன் இவர்கள் விட்டார்கள், இதன் பின்னால் பல சதிகள் இருக்கு, அப்படி என்றெல்லாம் சொல்றேன். அதை பற்றி நான் பேச தேவையில்லை. ஆனால் இந்த நைட்ரிக் அசிட் என்பது பயங்கரமானதாக கூறப்படுகிறது, அதோடு இருக்கின்ற சோடியம் ஆக்சைடு இது இப்படியான சல்பரிக் அசிட் இப்படியெல்லாம் பல கெமிக்கல்ஸ் இருக்கின்றது, இவை எந்த வகையிலே பயங்கரமானவை என்று கூறப்படுகிறது, அது இதற்காக பயன்படுத்தப்படுகிறது உண்மையிலே. நீங்கள் சொல்வது போல சமூக வலைத்தளங்களிலே பல தகவல்கள், துரதிருஷ்டமான தகவல்கள் வெளிவிடப்படுகின்றன. ஆனால் நான் இலங்கை என்ற ரீதியிலே ஒன்றிலே பெருமைப்பட வேண்டும். இந்த 25 மனித உயிர்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் என்பது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் எமது சூழலுக்கும் எமது பொருளாதாரத்துக்கும் பல இழப்புகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டது இந்த இன்டர்போலினாலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை கொண்ட ஒரு கப்பல், இது உண்மையிலே இந்த தகவல் உண்மை ஓரளவுக்கு. அது இந்தோனேஷியாவிலே இருந்து ஒரு கொண்டம் பண்ணப்பட்ட, அதாவது இனி பாவனைக்கு உகந்தது அல்ல
என்ற ஒரு கப்பல் லை அது பங்களாதேசிலே அவர்கள் சொல்வார்கள் பங்களாதேச கப்பல்களுடைய கிரேவியார்ட் என்று. அங்கு அந்த கப்பல்களை அவர்கள் பிரித்து அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அதை அந்த அகற்ற வேண்டிய ஒரு அகற்றுவார்கள். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பங்களாதேஷ் சிட்டகோங்குக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த கப்பல், அதுக்கு பேர் இருந்தது செரிஷ் என்று. அந்த கப்பல் மெரைன் டேங்கர், எம்டி மெரைன் டேங்கர். அதிலே அந்த பல காலம் அந்த கப்பல் தேங்கி இருந்த எரிபொருளினுடைய மீதி, அதை சிலஜ் என்று சொல்வார்கள், அந்த சிலஜிலே வந்து மேற்குறி என்ற இரசாயனம் வந்து வரையறுக்கப்பட்டதை விட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையிலே 1500 மெட்ரிக் டன் இருந்திருக்கிறது எரிபொருள் மீதி. ஆனால் அங்கே 200 மில்லிகிராம் தான் இருக்க முடியும், ஆனால் இதிலே 350 மில்லிகிராம் பெர் லிட்டர் என்ற அளவிலே அதிக அளவுடைய மேற்குறி ரசம் அந்த கப்பலில் இருந்திருக்கிறது. அந்த ரசம் அதிலே பல ரசத்தினாலே பல ஆபத்துக்கள், உடல் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த கப்பல் கடைசியாக சித்தகோங்கிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களால் இந்த கப்பலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதில் பெருமளவு ஆபத்து விளைவிக்கக்கூடிய திரவங்கள் இருக்கிறது என்று. அந்த கப்பல் பின்பு பெயரை மாற்றி பொம்பேக்கு வருகிறது. பொம்பையிலே அதை அவர்கள் அங்கு பொம்பையிலும் இந்த கப்பல்களை பிரித்தெடுப்பார்கள். பிரித்து அங்கு பொம்பையிலே மாற்றப்படுகிற பொழுது இந்த கப்பல் அடுத்ததாக காணி எனப்படுகிற பங்களாதேஷ் துறைமுகத்திற்கு செல்கிறது. அங்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கப்பலை பிரித்தெடுப்பதற்கு. ஆனால் அதில் பல என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த ரசாயனமான ரசத்தினுடைய அளவு மட்டுப்படுத்த குறைந்த அளவிலே காணப்பட்டிருக்கிறது. அந்த மெட்ரிக் டன் சிலக்கினப்படுகிற அந்த எரிபொருள் மீது காணாமல் போய்விட்டது. ஸோ இந்த அதை பற்றி அந்த பற்றிய கப்பலை பற்றிய அந்த கதை தான் நீங்கள் கூறிய இரண்டாவது விடயம். நீங்கள் மற்ற கேள்வி என்ன கேட்டீங்க? இந்த நைட்ரிக் அசிட் என்பது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இந்த நைட்ரிக் அசிட் வந்து ஒரு வண்ணமிலம், கடலுடைய நீர் ஏற்கனவே காரத்தன்மை கொண்டது, ஆகவே இவை ஒன்றுடன் ஒன்று சேர்கின்ற பொழுது நடுநிலையாக்கப்பட்டு நீங்கள் இன்டர்நேஷனல் மெரிடைம் டேஞ்சரஸ் கார்கோ கோட் என்பதை நீங்கள் பார்த்தால் நைட்ரிக் அசிட் வந்து ஒரு மரைன் பொல்யூட்டன் அல்ல என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அது உண்மையிலே நைட்ரிக் அசிட்னோடு கலக்கிற பொழுது அது நடுநிலையாக்கப்பட்டு விடும். உண்மையிலே நைட்ரிக் அசிட் அல்ல அங்கு பிரச்சனை. ஆனால் இங்கு பொலியரோமெட்டிக் கார்பன் போன்ற பல வகையான நச்சு பொருட்கள் அங்கு அந்த கப்பலிலே இருந்திருக்கிறது. அலுமினியம், ஈயம், கொப்பர் எனப்படுகிற செப்பு, அப்படி பல வகையான வெவ்வேறு பொருட்கள் அவற்றின் மூலப்பொருட்கள் அதில் இருந்திருக்கின்றன காணப்பட்டிருக்கிறது. பெருமளவு இந்த நைட்ரிக் அசிட் யூரியா செய்வதற்கு விவசாய ஃபெர்டிலைசர் எனப்படுகிற அந்த பசலைகள் தயாரிப்பதற்கான உற்பத்தி பொருட்கள், இந்த சோடியம் ஹைட்ரோசைட் எனப்படுகின்ற இந்த பேப்பர் போன்றவை செய்வதற்கான ப்ளீச்சிங் செய்வதற்கான ரசாயன பொருட்கள், பல வகையான உற்பத்தி மூலப்பொருட்கள் இங்கு காணப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் அதிலே நான் பார்க்கிறேன் 78 மெட்ரிக் டன், அதாவது 170,000 ராத்தல் அளவிலான பிளாஸ்டிக் இந்த பெலட்ஸ் என்று கூறப்படுகின்ற விடயங்கள் இப்போது பல்வேறு நான் பமுனுகம சென்றிருந்தேன் அந்த கடற்கரையிலே பரவி கிடக்கின்றன. இது போன்று பல இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த பிளாஸ்டிக் என்பது ஆபத்தானதா இந்த துணிக்கைகள்? உண்மையிலே பிளாஸ்டிக் பொருளானது ஆபத்து ஏற்றது. இந்த ஆபத்து ஏற்றது எனப்படுகிற பொழுது இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, பிளாஸ்டிக் பொருட்கள் உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துவது, உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது, அவற்றினுடைய உணவு கால்வாய் தொகுதியிலே சென்று சிக்கலடைவதன் மூலம், அல்லது அவனுடைய சுவாச உபகரணமான அந்த பூக்களிலே சென்று மூலம் அவை இறக்கின்றன. ஆனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நீண்ட காலம் நீரிலே இருக்கின்ற பொழுது நீரில் உள்ள நச்சு பொருட்களை அவை உறிஞ்சி வைக்கக்கூடியவை. இந்த உறிஞ்சி வைக்கக்கூடிய இந்த நச்சு பொருட்கள் அவை உணவு அந்த மீன்கள் உணவாக உட்கொள்கின்ற பொழுது
இந்த நச்சுப் பொருட்கள் அவனுடைய அவற்றினுடைய தசைகளினுக்கும் பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த நச்சுப் பொருட்கள் அவற்றினுடைய தசைகளினிலே சென்றடைகின்ற பொழுது அவற்றை உணவாக உட்கொள்கின்ற அந்த பெரிய மீன்களோ, அதில் அது உணவு வலையிலே கூம்பிலே உயரத்திலே இருக்கின்ற அந்த உணவு பிரமிட்டிலே கட்டமைப்பிலே இருக்கிற உயிரினங்களுக்கு அவையினுடைய செறிவாக்கம் அதிகரிக்கும். அதிகரிக்கின்ற பொழுது அவை ஒரு நச்சு தன்மையை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விளைவை ஏற்படுத்தும். இதிலே நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து நான் பயோடிகிரேடபிள் என்று சொல்வார்கள். உயிரியல் ரீதியாக அவை அழிவடையக்கூடியனவை அல்ல. கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகள் இவை இந்த கடலிலே இருக்கலாம். ஆகவே இவை கடலிலே இருக்கிற பொழுது நாங்கள் இலங்கையை மட்டுமல்ல, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தென்கிழக்கு ஆசியா பகுதியில் உள்ள மலேசியா, பர்மா, பங்களாதேஷ் போன்ற அந்த நாடுகளை மட்டுமன்றி அந்த இலங்கை இந்திய சமுத்திரத்தினுடைய மேற்கு கரையில் உள்ள நாடுகளையும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் சென்றடையும். 300-400 வருடங்கள் இந்த கடலிலே இருக்கிற பொழுது இந்த நீரோட்டத்திலே இவை இந்த அனைத்து பகுதிகளுக்கும் அடித்துச் செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தாது இந்த பிளாஸ்டிக் மனிதனுக்கு. ஆனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு அவையை நேரடியாக உட்கொள்வதால் உட்கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகளோ, சுவாச பிரச்சனைகளோ அவை இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நீண்ட கால நோக்கிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பிளாஸ்டிக் பொருளுடைய பிரச்சனை, அவை நச்சுத்தன்மையை உணவுச் சங்கிலியில் உள்ள உயிர் கூம்பிலே உயரத்திலே இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை தான். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த காலத்திலே பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம், அதனை உங்களிடம் கேட்கிறேன். முகமது ரில்வான் கேட்டிருக்கின்றார், இந்த கப்பல் தீப்பற்றல் காரணமாக கடல்சார் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான உயிரினங்களை சாப்பிடுவதால், உதாரணமாக பிரக்கெட்டுகளை மீன் என்று போட்டிருக்கார், முழு இலங்கை மக்களுக்கும் புற்றுநோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்ற ஒரு கேள்வி. இது ஒரு பலருக்கும் இருக்கிற ஒரு அச்சமாக இருக்கிறது. மீனை சாப்பிட முடியுமா, எங்களுக்கு இதில் நோய் வந்து விடுமா என்றால், இன்றைய தினம் பார்த்த ஒரு செய்தியிலே இதுவரையிலே பல ஆமைகள், டால்பின், மீனினங்கள் செத்து கரை ஒதுங்கி இருக்கிற செய்தி கூட வந்திருக்கின்றது. அப்படியென்றால் அவற்றை சாப்பிடுவதால் என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதே, இதை பற்றி விரிவாக கூறுங்கள். இலங்கை ஒரு சிறிய தீவாக இருந்த பொழுதிலும் உலகிலே 5வது அதிக அளவிலான பிளாஸ்டிக் பொருட்களை தன்னுடைய கடல் நீரிலே கொண்டுள்ள ஒரு நாடாக இலங்கை காணப்படுகிறது. இது மிக துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. இதோடு மேலதிகமாக இப்பொழுது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றன. ஆகவே பிளாஸ்டிக் பொருட்கள் எமது கடல் நீருக்கு ஒரு புதிதானது ஒன்றல்ல, துரதிருஷ்டவசமாக. இந்த மீன்கள் நச்சுத்தன்மை அடைந்து, பிளாஸ்டிக் பொருளால் நச்சுத்தன்மை அடைந்து இறக்கவில்லை. இவற்றினுடைய பூக்களிலேயோ அல்லது உணவு கால்வாய்களிலேயோ சிக்கித்தான் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இறக்கின்றன. நாங்கள் இந்த மீனை உணவுக்காக, தேவைக்காக நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது இதனுடைய உணவு தொகுதிகளையும் அந்த பூக்களையும் நாங்கள் அகற்றிவிட்டுத்தான் உணவாக உட்கொள்கிறோம். ஆகவே இந்த மீன்களை உண்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் ஏற்படாது. இரண்டாவதாக, தற்பொழுது இந்த ரசாயன திரவங்களாலே பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இந்த கடல் நிலையத்திலே, கப்பலிருந்த கடல் நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் அளவிலான கடற்கரை துக்கு இந்த ரசாயன பொருட்கள் டிஃபியூஷன் எனப்படுகின்ற ஒரு பொறிமுறையின் மூலம் கசிவு ஏற்படலாம் என்றுதான் எமது ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. 15 கிலோமீட்டர் தூரமான கடற்பகுதியில் இந்த மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இந்த ரசாயன திரவியங்களினால், பிளாஸ்டிக்கால் அல்ல, ரசாயனத்தில். ஆனாலும் நாங்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கடல் பரப்பை, அதாவது வடக்கே கொச்சிக்கடையிலிருந்து தெற்கே பாணந்துறை வரையிலான கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட இந்த கடற்பகுதியை நாங்கள் மீன்பிடிக்கு தடை செய்திருக்கிறோம். ஆகவே இத்தற்பாலத்திலே சந்தைக்கு வருகிற மீன்கள் இந்த கடற்பகுதியிலே பிடிக்கப்பட்டவை அல்ல. இந்த கடற்பகுதிக்கு வெளிப்பகுதியிலும் இலங்கையின் மற்றைய கடற்பகுதிகளிலும் பிடிக்கப்பட்ட மீன்கள் தான்.
ஆகவே சந்தைக்கு வருகின்ற மீன்கள் உணவுக்கு உகந்தவை. அடுத்து நீங்கள் கேட்டு கேள்வி, இங்கு சில ஆமைகள் சில உயிரினங்கள் இறந்து காணப்படுகின்றன. இலங்கையினுடைய மேற்கு கரையிலே கிட்டத்தட்ட மாரவிலையிலிருந்து கொஸ்கொட வரையான பல பகுதிகளிலே காணப்படுகிறது. இதற்கு இரண்டு காரணம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் எனப்படுகிற இந்த வனவிலங்கு திணைக்களம் இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டு அதற்கான காரணங்களை கண்டறிவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. ஒன்று, அதிகளவு வெப்பம் ஏற்பட்டது இந்த எரி பற்றி நிலையினாலும் இந்த ரசாயன திரவியங்கள் கடல் நீரிலும் கலந்தபடியால் ரசாயன தாக்கங்களினாலும் இந்த கப்பல் எரிந்த மையத்திலிருந்து குறிப்பிட்ட வளையத்தினுள் நீருடைய வெப்பம் மிக அதிக அளவிலே அதிகரித்திருந்தது. இந்த அதிகரித்த வெப்பத்திலே அகப்பட்டு கொண்ட மீன்கள் இறந்திருக்கின்றன. இந்த டேட்டில் ஆமை டால்பின் போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த ரசாயனங்கள் இந்த கப்பல் எரிந்த நிலையத்தில் தற்செயலாக அகப்பட்ட இந்த டால்பின் போன்றவையும் அந்த மீன்களும் அங்கு உடனடியாக அதனுடைய அமிலத்தன்மையிலே நீரிலே ஏற்பட்ட அமிலத்தன்மையிலே மாறுதல் ஏற்பட்ட காரணத்தினால் மீன் இந்த ஆமைகள் டால்பின்கள் போன்ற சில உயிர் சில உணர்திறன் கூடிய உயிரினங்கள் மரணித்து அவை இலங்கையினுடைய மேற்கு கரையிலே கிட்டத்தட்ட இன்று வரை 10 ஆமைகளுக்கு கிட்ட 10 ஆமைகள் வரை ஒதுங்கி இருக்கிறது. ஒரு டால்பின் ஒதுங்கி இருக்கிறது. பஃபர் ஃபிஷ் எனப்படுகிற சில மீன்கள் ஒதுங்கி இருக்கின்றன. இப்போது இன்னொரு கேள்வி, கார்த்திக் சுரேஷ் கேட்டிருக்கின்றார், கப்பல் விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து கடலடி நீரோட்டங்கள் பல திசைகளில் நகர்கின்றன. அந்த வகையில் மிகவும் வளமான கண்ட மேடையில் கலக்கும் ரசாயன நச்சு பொருட்கள் எந்த அளவுக்கு நமது கடல் வளத்தை பாதிக்கும்? அத்துடன் அந்த பாதிப்புகள் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்? அதிலிருந்து மீள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற ஒரு கேள்வியை, முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் கார்த்திக் சுரேஷ், ஒரு மூத்த ஊடகவியலாளர். அவர் மிக துரதிருஷ்டவசமாக இந்த கப்பல் எரிந்த நிலையம் ஒரு மிக வேகமான நீர் கடல் கரையோர நீரோட்டத்தை கொண்ட ஒரு பகுதி. இந்த கடற்பகுதியில் இருந்துதான் கடல் நீரோட்டம் கரையை அடைந்து இரண்டு கிளைகளாக பிரிந்து வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் ஓடுகின்ற இந்த நீரோட்டம் பிரிகின்ற ஒரு மையமாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இது மிக நீரோட்டம் அதிகரித்த ஒரு பகுதி. இதனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வடபகுதிக்கும் வடக்கு கரை மேற்கு கரையோரமாக வடக்கு நோக்கியும் மேற்கு கரையோரமாக தெற்கு நோக்கியும் அடித்து செல்லப்படுகின்றன. அவை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் வேகத்திலே அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தன. இரண்டாவது கேள்வி, இந்த பிளாஸ்டிக் நான் ஏற்கனவே கூறியது போல பல நூற்றாண்டுகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நீரிலே அமர்ந்திருக்கிற பொழுது அவை ரசாயனத்தை நீரில் உள்ள வேறு ரசாயனங்களை உறிஞ்சுவதன் மூலம் அவை நச்சுத்தன்மை அடைந்து அது பாதிப்பை ஏற்படும். அது நீண்ட கால பாதிப்பு. ஆனால் நீங்கள் இங்கு குறிப்பிட்ட கேள்வி, இந்த ரசாயன திரவியங்களினால் இந்த நைட்ரிக் அசிட்டோ கோஸ்டிக் சோடா ஓ மெதலே இன்னொரு வினைல அசைட்டேட் போன்ற இந்த ரசாயன பொருட்களால் எவ்வாறு பாதிப்பு ஏற்படும் என்பது எமது ஆய்வுகளின் படி நாங்கள் நீர் மாதிரிகளையும் மண் மாதிரிகளையும் கடல் உயிரினங்களின் தசை மாதிரிகளையும் எடுத்து அவற்றை ஆய்வுக்குட்படுத்தியதிலிருந்து அதிகூடிய அளவிலான தூரம் இந்த கப்பல் எரிந்த நிலையிலிருந்து 15 கிலோமீட்டர் விஸ்திரமான ஒரு கோள வடிவ நிலப்பரப்பு தான் நீர்பரப்பு நீர்பரப்பு. இந்த 15 கிலோமீட்டர் நீர்பரப்பிலே ரசாயன விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று கண்டறியப்பட்டது. ஆனால்
இந்த ரசாயன தாக்கங்கள் தாக்கங்களால் உண்மையிலே இந்த நைட்ரிக் அசிட்ல இன்னொரு பெரிய பாரிய பிரச்சனை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 42 வகையான ரசாயனங்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து தாக்கம் புரிகின்ற பொழுது வந்திருக்கின்ற விளைபொருட்கள் என்னவென்று தெரியவில்லை. இது இதனாலே நாங்கள் ஒலி கருவிகளை கொண்டு இந்த கடல் அடிப்பகுதியிலே இருந்த இந்த ரசாயன தீவியங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக எரிந்து போய்விட்டனவா அல்லது கடலுக்கடியிலே மீதிகள் இருக்கின்றனவா என்பது கூட இன்னும் கண்டறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றது. இதற்கு முக்கிய ஒரு காரணம், இப்பொழுது தென்மேற்பருவ பேச்சு காற்று மிக மோசமாக இந்த மேற்கு கரையை தாக்கிக் கொண்டிருப்பதனாலே எமது ஆய்வு கப்பல் மிக சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண் மாதிரிகளையும் நீர் மாதிரிகளையும் இந்த கடல் உயிரினங்களின் ஆய்வு கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தரவுகளும் தகவல்களும் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றன. இதன்படி இந்த அமிலத்தன்மை ஆரம்ப கட்டத்திலே வேறுபாட்டை காட்டியிருந்தாலும் கடலினுடைய அந்த பஃபரிங் கெப்பாசிட்டி எனப்படுகிற ஒரு தன்மையினாலே அது மீள் புத்துணர்ச்சி, இந்த கடலில் மீள் புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இந்த கடலின் அடிப்படுக்கையிலே இப்பொழுது மீதம் இருக்கிற இந்த ரசாயன பொருட்கள் கண்டறியப்பட்டு அவை முற்றுமுழுதாக அகற்றப்படும் வரை இந்த சூழலுக்கு பாதிப்பு இருக்கும். இந்த இலங்கையினுடைய கடலை பார்க்கின்றோம். நாங்கள் பார்க்கிறோம் இந்த எக்கனாமிக் சோன், பொருளாதார வலை அப்படின்னு 200 நம்முடைய கடற்கரையிலிருந்து 200 மைல் வரையான தூரத்தை எல்லாம் இலங்கைக்கு சொந்தமானது என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இதிலே இந்த ஆழம், இந்த நீரோட்டங்கள் இவற்றை பற்றி சாதாரணங்களுக்கு, இப்போது இந்த கப்பல் இருப்பது பமுனுகம என்ற இடத்தில் இருந்து 4.5 கடல் மைல் தொலைவில், அதாவது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் என்று கூறுகிறார். அதே போன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து 9.5 கடல் மைல் தூரத்தில் இருக்கின்றது. இந்த இந்த பகுதியிலே சாதாரணமாக ஆழம் எப்படி இருக்கும், கடலின் ஆழம் எங்க, இந்த எவ்வளவு தூரம் சென்றால் நாங்கள் ஆழ்கடல் என்று சொல்வது எவ்வளவு தூரத்துக்கு அப்பால்? இதே ரெண்டு கேள்வி. ஒன்று, கடலினுடைய நீரோட்டம் என்பது, இந்த கடல் நீரோட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியிலே இலங்கை அமைந்திருக்கிறது. இலங்கையினுடைய கிழக்கே வங்காள விரிகுடா, அங்கு உப்புத்தன்மையினுடைய செறிவு சற்று குறை. மேற்கே அரேபியன் கடல், அதனுடைய உப்புத்தன்மை கூட, அதுக்கு வங்காள விரிகுடாவிலே பல வகையான இந்த கங்கா, பிரம்மபுத்திரா, இரவாட்டி போன்ற பல ஆறுகள் அங்கு நீரை கொண்டு வந்து சேர்ப்பதா ஒரு நீரினுடைய உப்புத்தன்மையிலே வேறுபாடு இருக்கிறது. இந்த வங்காள விரிகுடாவும் அரபிய கடலும் நீர் பரிமாற்றம் செய்வது இலங்கையினுடைய தெற்கு முனையினூடாக. அடுத்தது இந்த தென்மேற்கு பருவ பேச்சு காற்று, வடகில் பருவ பேச்சு காற்று என்கின்ற பொழுது இந்த கடல் காற்றோட்டத்தினுடைய திசை மாற்றம் அடைவதால் இந்த காற்றினாலே உருவாக்கப்படுகின்ற இந்த கடல் நீரோட்டத்தினுடைய திசை மாற்றமும் ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஒரு காலத்திலே, அதாவது தென்கிழ வடகில் பருவ பேச்சு காற்றின் பொழுது வங்காள விரிகுடாவில் இருந்து அரேபியன் சீயை நோக்கி ஓடுகின்ற நீர் இந்த தென்மேற்பருவ பேச்சு காற்றின் பொழுது அரபிக்கடலிலிருந்து வங்காள விரிகுடாவை நோக்கி ஓடும் திசை மாற்றம். அது இவை இந்த முக்கியமான நீர் பரிமாற்றம் இந்த இரண்டு கடல்களுக்கும் இடையிலே ஏற்படுவது இலங்கையினூடாக. இதிலே ஒரு முக்கியமான காரணம் இதிலே இருக்கிறது. இலங்கையினுடைய கடலிலே மிக அதிகளவான பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றது என்று நான் கூறினேன். அது முற்றுமுழுதாக இந்த இலங்கை வாழ் மக்களினாலே இந்த கடலுக்கு எடுத்து செல்லப்பட்டதல்ல. நீங்கள் இந்த நாகர்கோவில், சுண்டிக்குளம், ஆனையிறவு, முல்லைத்தீவு போன்ற கடற்கரைகளிலே நடந்து சென்றுகின்ற பொழுது அங்கு பல பிளாஸ்டிக் போத்தல்களும் பிளாஸ்டிக் வேறு பொருட்களும் நீங்கள் பேக்கேஜிங் பொதிகளும் நீங்கள் காணலாம்.
மியான்மர் பங்களாதேஷ் தாய்வான் போன்ற நாடுகளிலே செய்யப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல்களாக இருக்கும். உண்மையிலே அவர்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எமது கடற்கரையிலே கொண்டு வந்து போடவில்லை. அவர்கள் அவர்களுடைய கடற்கரையிலே போட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த கடல் நீரோட்டத்தினூடாக வங்களாவினூடாக பயணம் செய்து எமது கடற்கரையை வந்தடைகின்றன. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையினுடைய சிலாவம் எனப்படுகிற பகுதியிலே பல வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து நிறைந்தன, ஒதுங்கின. அவை கல்ஃப் மன்னார் எனப்படுகிற மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும் சென்று அவை என்னுடைய உரைகளில் இருக்கின்ற அந்த உரைகளிலே இருந்ததை வாசிக்கின்ற பொழுது அவை கொச்சினிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மும்பையிலிருந்து வந்த பொருட்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த கடலோட்டத்தினுடைய மிக பிரச்சனையான ஒரு பகுதியிலே நாங்கள் இருப்பதும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எமது கடல் நீருக்குள் கொண்டு வந்து விடுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. நீங்கள் கடல் நீரோட்டத்தை பற்றி கேட்டீர்கள். அடுத்த கேள்வி என்ன? ஆழத்தை பற்றி கேட்கிறேன். எவ்வளவு நல்ல கேள்வி. இந்த பூமியானது கிளேசியேஷன் டிகிளேசியேஷன் என்கின்ற இரண்டு வகையான கால நிலைக்குட்பட்டது. இப்பொழுது இருப்பது டிகிளேசியேஷன் எனப்படுகிற இந்த பனிக்கட்டிகள் உருகின்ற காலப்பகுதியாகும். இதற்கு முதல் இருந்தது பனிக்கட்டிகள் உறைகின்ற காலப்பகுதியாகும். இப்பொழுது உருகின்ற காலப்பகுதி. இந்த 10,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இந்த கடல் மட்டம் இருந்த பகுதிதான் கண்டமேடை எனப்படுகிறது. இப்பொழுது அது நீரினாலே மூழ்கி இருக்கிறது. இந்த கண்டமேடை எனப்படுவது எமது கண்டமேடை 100 மீட்டர் ஆழமானது. கரையிலிருந்து கிட்டத்தட்ட 25-35 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கண்டமேடை முடிவடைகிறது. இப்பொழுது சில திருகோணமலையிலே சப்பரையின் கண்ணியில் போன்றவை பானந்தரை போன்ற பகுதிகளிலே இவற்றுடைய நீளங்கள் குறைவாக இருக்கலாம். இந்த கண்டமேடையினுடையது இந்த கண்டமேடை 100 மீட்டர் ஆழமுடையது. அந்த கண்டமேடையை அடுத்து கண்டினென்டல் ஸ்லோப் எனப்படுகிற சரிவு, கண்டமேடை சரிவு இருக்கின்றது. இந்த கண்டமேடை சரிவு மிக சாய்வு அதிகமான ஒரு பகுதி. ஆகவே 100 மீட்டர்லிருந்து இந்த சரிவு ஏற்பட்டு எமது இந்து சமுத்திரமானது கிட்டத்தட்ட 3000-4000 அதிகளவிலே 4000 மீட்டர் ஆழமானது. சாதாரணமாக 3500 மீட்டர் சராசரி ஆழம் கொண்டது. ஆகவே 100 கரையிலிருந்து கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது 100 மீட்டர் ஆழமாகவும் அதன் பின்பு இந்த சரிவு சரிந்து கிட்டத்தட்ட 3500 மீட்டர் ஆழமான பகுதியாகவும் எமது கடல் காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த கப்பல்கள் பயணிப்பது 100 மீட்டர் ஆழமான அந்த பகுதி கூட தான் கப்பல்கள் பயணங்களை மேற்கொள்ளும், அப்படியா? இல்லை, கப்பலுடைய அந்த ராப்ட் எனப்படுகின்ற அந்த கப்பலை விளவு உதாரணமாக தற்காலத்திலே இருக்கின்ற கப்பல்கள் மிகப்பெரிய கப்பல்கள் கிட்டத்தட்ட 12 மீட்டர் ராப்டை கொண்டிருக்கும். அப்ப 12 மீட்டருக்கு அதிகமான ஆழம் கிட்டத்தட்ட 15 மீட்டர் 20 மீட்டர் ஆழமே அவை பயணிப்பதற்கு போதுமானது. ஆகவேதான் நாங்கள் இப்பொழுது முன்னிய காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட இந்த கப்பல்கள் 10 மீட்டர் ஆழத்திலேயே பயணிக்கக்கூடிய இருந்தது சிறிய கப்பல்களாக. இப்பொழுது பெரிய பெரிய கப்பல்கள் உருவாக்கப்படுகின்ற காரணத்தினாலே அவை கிட்டத்தட்ட 15-20 மீட்டர் ஆழமான நீர்ப்பகுதியிலேயே பயணிக்கும். இலங்கை அந்த பிரதானமான நாங்கள் உண்மையிலே தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் அதாவது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் மத்திய தரைக்கடலான மிடில் ஈஸ்டுக்கு இடையிலே மையத்திலே காணப்படுகிறோம். இது நமக்கு கப்பற்கடல் பயண பாதையினுடைய பிரதான மையத்திலே நாங்கள் இருக்கிறோம். இது எமது பொருளாதாரத்துக்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொண்டு வருகின்றனவோ அது போன்று விபத்துக்களையும் கொண்டு வருகின்றன. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவை இந்த கப்பல் பிரதானமான கடற்பயண பாதை இந்த கண்டமேடு பகுதியிலேயே இருக்கு. அடுத்ததாக இந்த
நான் நீங்கள் உங்களுடைய இந்த நேரம் கிடைத்தபடியால் கேட்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன் இந்த கடல் கடலுக்கு அடியிலே இந்த உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள், மின்னஞ்சல்கள் இவற்றையெல்லாம் கடத்தி செல்கின்ற பெரிய பெரிய கேபிள்கள் இருக்கின்றது. அவற்றை எப்படி பதிப்பார்கள்? அந்த கேபிள்கள் எப்படி கடலில் கீழே மிதந்து கொண்டிருக்குமா? எப்படி அதனை செய்கிறார்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு காலத்திலே எமது தொலைத்தொடர்புகள் செய்மதியுனோடாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று நாம் அறிந்தோ அறியாமலோ இலங்கை உண்மையிலேயே இந்த கடல் கேபிள்களினுடைய ஒரு மையமாக தகவும் இருக்கின்றது. இன்று இந்த இன்டர்நெட் போன்ற கேபிள்கள் போன்றவற்றுக்கான கேபிள்கள், தொலைத்தொடர்பு கேபிள்கள் அனைத்தும் கடலினூடாகத்தான் செல்கின்றன. இந்த கடல் அவை கடல் அடிப்படுக்கையிலே மிக அது 3000 அளவிலான ஆழம் கொண்ட கடலிலே அவை கடலினுடைய அடிப்படுக்கையின் மேற்பரப்பிலே காணப்படும். அவை இந்த கண்டமேடை பகுதிக்கு வருகின்ற பொழுது மிக ஆழம் குறைந்த பகுதியை அவை அண்மிக்குமானால் அவை கடலின் அடிப்படுக்கையிலே தாழ்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கடற்பயண வரைபடத்தை எடுத்து பார்த்தால் இந்த அவர்கள் ஒரு குறியீடு ஒன்றை போட்டிருப்பார்கள். அதாவது இந்த பகுதியிலே கேபிள்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இவை கடலினுடைய அடிப்படுக்கையிலே மேற்பகுதியிலே தாழ்க்காமல் மேற்பகுதியிலேயே காணப்படும். இந்த வழியில நீங்கள் நிறைய விடயங்களை எங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் எனக்கு ஒரு இப்போது இந்த நம்முடைய கடல் என்பது வரலாற்று ரீதியாக எத்தனையோ விபத்துக்களை, எத்தனையோ மனிதர்களை, எவ்வளவு பேரை காபு கொண்ட ஒரு பகுதி. நாங்கள் பார்க்கின்ற அமைதியாக இருக்கின்ற கடல் அப்படி என்றால் எத்தனையோ கப்பல்கள் அண்மையிலே இந்த மொரிசியஸ் கடற்பகுதியிலே ஒரு கப்பல் சிதைந்து அங்கே எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இப்படியெல்லாம் பல நடந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது நமக்கு எக்ஸ்பிரஸ் கப்பலால், இந்த எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலால் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த விபரீதம், இதனால் கெமிக்கல்ஸ் ரசாயனம் கலந்திருக்குமோ, இந்த பிளாஸ்டிக் இந்த பயங்கள் காரணமாக எவ்வளவு நாளைக்கு நாங்கள் உண்மையிலேயே இந்த கடல் உணவுப் பொருட்களை உட்கொள்வது போன்ற விடயங்களிலே அவதானமாக இருக்க வேண்டும்? என்றால் கடல் என்பது அடிக்கடி தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எவ்வளவு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம்? கடல் எமது கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தது. கடல் மிக அழகானது. கடல் உண்மையிலே நான் சொல்ல போனால் இலங்கையினுடைய தரையின் அளவு விட எமக்கு சொந்தமான, நீங்கள் ஏற்கனவே கூறிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் போன்று எமக்கு சொந்தமாக நிலப்பரப்பை விட 8 மடங்கு அதிக அளவிலான கடற்பரப்பு எமக்கு சொந்தமாக இருக்கு. இந்த கடல் கடலிலே பல வகையான உற்பத்தி பொருட்கள் இருக்கின்றன. எமது உணவு தேவைக்கான, புரோட்டீன் தேவைக்கான மிக அதிக அளவிலே எமது நாங்கள் உட்கொள்வது, இந்த புரோட்டீன் தேவைக்காக நாங்கள் உட்கொள்வது இந்த மீன்களைத்தான். அது மட்டுமன்றி இது இலே இன்று நாங்கள் கடலிலிருந்து மண்ணையோ அல்லது பல காலங்களாக நாங்கள் உலோக மூலப்பொருட்களை ருட்டையில் சிர்கோன் போன்றவை புல்மோட்டை பகுதிகளிலே இந்த மேற்கு கரையோரமாகவும் பல வகையான மூலப்பொருட்களை நாங்கள் கடலிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பெருமளவிலான எரிபொருட்கள் கூட இந்த கடல் அடிப்படுக்கையிலே தான் காணப்படுகின்றன. இந்த மன்னார் வளைகுடா பகுதி கூட எரிபொருளை கொண்டு ஒரு கடற்பகுதியாக காணப்படும். ஆகவே இந்த கடலினுடைய அது எமக்கு வழங்குகின்ற இந்த வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அதை சரியான முறையிலே இந்த கடலை அந்த சூழலை மாசுபடுத்தாமல் அந்த கடலை நாங்கள் பேணி பாதுகாத்து எமது எதிர்கால சந்ததிக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதை வழங்கக்கூடியதாக இருந்தால் நாம் இவற்றிலிருந்து
பல வகையான வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கேட்ட இந்த மீன் பற்றிய கேள்விக்கு தற்போது உள்ள நிலையில் மீன் உணவாக உட்கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் இந்த ரசாயன தாக்கத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நாங்கள் அச்சப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட கடற்பகுதி தற்பொழுது மீன் பிடிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே நான் கூறுவ பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் பொருட்கள். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் 100-200 ஆண்டுகள் இந்த கடலிலே இருக்கிற பொழுது அந்த கடலிலே இருக்கிற ரசாயனங்களை அவர் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம். இது அண்மையிலே ஓஷன் வெல்ஸ் என்ற ஒரு அமைப்பினுடைய அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே நான் இதை பார்த்தேன். அவர்கள் ஒரு மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்களுடைய உதவியோடு இப்படி ஒரு மேப்பிங் ஒன்றை செய்திருந்தார்கள். இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் எங்கெங்கு பரவி செல்ல கூடும் என்ற வகையிலே இப்படி ஒன்றை அவர்கள் ஒரு எதிர்ப்பு கூறலாக ஒரு மேப்பிங் வந்து செய்திருந்தார்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் 15 கிலோ சதுர கிலோமீட்டர் பகுதி தான் நீங்கள் மார்க் பண்ணி இருக்கிறீர்கள் என்று. அப்படி என்றால் இது நீண்ட தூரத்துக்கு பரவி செல்வது போன்று இருக்கிறதே இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள். இதிலே இரண்டை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று இரசாயன திரவியங்களை பற்றி நான் கூறுகிறேன். ரசாயன திரவியங்கள் தான் இந்த 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இலங்கை சூழவல்ல, வட இந்து சமுத்திரத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இவை பரவி செல்லும். ஏனென்றால் இவை 100-200-300 ஆண்டுகள் இந்த நீரோட்டத்தோடு அடித்து செல்லப்படும். இவை கடலலைகளாலோ அல்லது கடல் நீரோட்டத்தாலோ கடற்கரையிலே வந்து ஒதுங்குகின்ற பொழுது இவை அகற்றப்பட்டு முறையான முறையிலே அவை டிஸ்போஸ் செய்யாவிட்டால் இவை மீண்டும் காற்று மாறுகிற பொழுது அலை கூடுகிற பொழுது கடற்கரையிலேயே அவை இருந்தால் திருப்பி கடல் அரிப்பு ஏற்படுகிற பொழுது மீண்டும் கடலுக்கு அது சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இங்கு கூற வருவது 2 முக்கியமான விடயங்கள். ஒன்று இரசாயன திரவியங்கள், நச்சுத்தன்மை கொண்டவை, அவற்றினாலே பாதிப்பு ஏற்படலாம். அந்த இரசாயனத்தாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு 15 கிலோமீட்டர் விஸ்தீரணம் கொண்ட பகுதியில் மட்டும்தான். ஆனால் நாங்கள் 4 மடங்கான கடல் விஸ்தீரணத்தை தடை செய்திருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது காட்டிய படம் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எவ்வாறு பயணம் செய்வது என்பது, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எவ்வாறு பயணம் செய்வது என்பதைத்தான் நீங்கள் காட்டுகிறீர்கள். அது நான் ஏற்கனவே கூறியது போல இலங்கை மட்டுமல்ல, இது வட நார்த் இந்தியன் ஓஷன் எனப்படுகிற வட இந்து சமுத்திரத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் செல்ல இருக்கிறது. அவை உடனடியாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் உடனடியாக எந்தவித பாதிப்பும் இல்லை மனிதனுக்கு. ஆனால் விலங்குகள் அவை நேரடியாக உட்கொள்கின்ற பொழுதோ அவற்றினுடைய சுவாச தொகுதியிலே சிக்குகின்ற பொழுதோ அந்த மீன்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றை நீங்கள் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கை வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வகை தொகையன்றி பாவிக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நாடாக நாங்கள் இருக்கிறோம். மன்னம்பட்டியிலே அல்லது தம்புள்ளையிலே யானைகள் பிளாஸ்டிக் பொருட்களை உணவாக, பிளாஸ்டிக் ஷொப்பிங் பேக்குகளை உணவாக உட்கொள்வதையும், திருகோணமலை கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள மான்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உட்கொள்வதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவற்றினால் அவை உணவில் செரிமானம் அடையாமல், செரிமானம் அடைந்த உணவுகள் வெளியகட்டப்பட முடியாமல் அந்த மான்களும் யானைகளும் இறந்திருக்கின்றதை காண்கிறோம். அதே போன்று இந்த கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களையும் இந்த திமிங்கிலங்கள் போன்ற டேட்டில் கடலாமைகள் போன்றவை உணவாக உட்கொள்கின்றன. இந்த ஷொப்பிங் பேக்குகள் வந்து கடலாமை விரும்பி உண்கின்ற ஜெலிஃபிஷ் எனப்படுகிற ஒரு மீன் வகை இருக்கிற சீலங்கிரேட்ட சொறி சொல்வார்கள். இந்த ஜெலிஃபிஷை அதை விரும்பி உண்ணும். இந்த ஜெலிஃபிஷ் சரியாக ஷொப்பிங் பேக் போன்றுதான் இருக்கு. ஆக இந்த கடலாமைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் கடல்வாழ் தலைவாழ் உயிரினங்கள் இரண்டாலும் உணவாக உட்கொள்ளப்படுகிறது. மக்களாகிய நாம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை மிக
குறைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் சூழலுக்கு பொறுப்பானவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் பாதிப்பு இருக்கிறது, உடனடி பாதிப்பு இல்லை, நீண்ட காலத்தில் அவை ரசாயனங்களை உறிஞ்சக்கூடியவை, மேலும் அவை உடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத சிறு பிளாஸ்டிக் துணிக்கைகளாக மாறும். அவை மாறுகிற பொழுது அந்த உணவு சங்கிலியாக எங்களுக்கும் அது வந்துவிடுமா? உணவு சங்கிலியில் மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் இப்படி இவையும் எங்களுக்கு வரத்தான் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நாங்கள் இன்று தரையிலே குடிக்கிற நீரிலே, இந்த பாட்டில் ஓட்டர் எனப்படுகிற நீரிலே சில வகையான நீர்களிலே, அவை பொதுவாக கடல் நிலத்தடி நீர்கள், இந்த நாங்கள் கண் வகை தொகையந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பாவனையினாலே எங்களுடைய நிலப்பகுதியிலுமே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றன. இந்த போத்தல்கள் அடைக்கப்பட்ட சில நீர்களின் மாதிரிகள் பரிசோதனைப்படுத்தப்பட்ட பொழுது அவற்றிலேயும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டது. உண்மையிலே நாங்கள் பிளாஸ்டிக்கை உணவாக கொள்ளுகின்ற பொழுது நமது உணவு கால்வாயில் அது செரிமானம் அடையாது, ஆகவே அது வெளியேற்றப்பட்டு விடும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது நச்சு பொருட்களை உறிஞ்சி வைத்திருந்தால் அவை எமது உடல் தொகுதியிலே வெளிவிடப்படுகிற பொழுது பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் பிளாஸ்டிக் என்பது நாங்கள் பொறுப்பற்ற ரீதியிலே வகை தொகையந்து கடல் தரை இரண்டு நிலப்பகுதிகளிலும் எம்மால் இந்த சூழலுக்கு ஏற்படுத்தப்பட்டு பெரிய பிரச்சனை. இப்போது நான் ஒரு நீங்கள் இவ்வளவு விடயங்களை கூறுகின்ற போது ஒரு இன்னொரு கேள்வியை கேட்டுவிட்டு மற்றும் உங்களுடைய இதை பற்றி கேட்க இருக்கிறேன். இந்த சர்வதேச கடல் எல்லை என்று கூறுவார்கள் தானே, இப்ப நீங்கள் கூறினீர்கள் இலங்கையுடைய நிலப்பரப்பு கொண்டு 8 மடங்கு இலங்கைக்கு சொந்தம் என்று. அப்படி என்றால் இந்த சர்வதேச கடற்பரப்பு என்பது எங்கிருந்து ஆரம்பமாகின்றது? இலங்கையினுடைய கடற்கரையில் இருந்து. இது வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் த லா ஆஃப் த சி என்கின்ற சர்வதேச கடற்சட்டத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலகுவிலே சொல்வதானால் கடற்கரையிலிருந்து முதல் 12 நோட்டிக்கல் மைல் கடல் மைல்களும் டெரிட்டோரியல் சிஎன் சொல்வார்கள் பறவை கடல், அதன் பின்பு அடுத்த 12 நோட்டிக்கல் மைல் டெரிட்டோரியல் சி முடிந்து அடுத்த 12 நோட்டிக்கல் மைல் கண்டென்சியஸ் சோன் என்று சொல்வார்கள். அதன் பின்பு இந்த 200 கடல் மைல்களான தூரம், 200 கடல் மைல் இலங்கையை சுற்றி 200 கடல் மைலான தூரம் கடல் பொருளாதார வலயம் எனப்படும். இந்த எமது கடலை சூழ உள்ள 200 கடல் மைல்கள் தூரம் நமக்கு சொந்தமானது. அது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. ஆனால் இதில் சின்ன சிக்கல் ஏற்படும். இப்ப உதாரணமாக வடக்கு கடலில் பாக்கிரியை எடுத்துக்கொண்டீங்களா, அங்க 200 கடல் மைல் இல்லை, ஏன்னா அங்கெல்லாம் இந்தியா இருக்கு. அப்ப நாங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், இலங்கையினுடைய கரைப்பகுதிக்கும் பதுரைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில ஒரு நேர்கோடு ஒன்று கேறு, அதை மீடியன் லைன் நடுத்தர நடுக்கோடு ஒன்றை அமைத்திருக்கிறோம். அப்ப உதாரணமாக ஒரு நேர்கோடு தெருகிற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் 20 கிலோமீட்டர் வந்தால் 10 கிலோமீட்டரான கடற்பகுதி எங்களுக்கு, 10 கடல் மைலான கடற்பகுதி அவர்களுக்கு. அதை வடக்கிலே அந்த அவ்வாறு பிரித்திருக்கிறோம். தெற்கிலே எங்களுக்கு தெற்கிலே எந்தவித நாடுகளும் இல்லாதபடியால் 200 கடல் மைல் தூரமானது உங்களுக்கு சொந்தமான கடல். இப்ப இந்த விடயம் இந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எப்படி நீங்கள் இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்களுடைய ஒரு சுருக்கமாக எங்களை கூறினீர்கள் என்றால் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகவும் என்றால், நான் உங்களை பற்றி சில தினங்களுக்கு முன்னர்தான் இந்த நாரா நிறுவனத்தினுடைய பிரதம விஞ்ஞானியாக நீங்கள் இருப்பது என்ற விடயத்தை கூட அறிந்து கொண்டேன். எங்களுக்கு சற்று கூறுங்கள், எங்கே படித்தீர்கள், எப்படி நீங்கள் இதிலே ஆரம்ப சிறுவதிலிருந்தே ஆசைப்பட்டீர்களா
இப்படி வருவதற்காக இந்த விஞ்ஞான கடல் பற்றி ஆராய்வதற்கு? இது ஒரு விபத்து என்ப விபத்து என்றே கூறலாம். நான் உண்மையிலே எனது மாஸ்டர் டிகிரியை நான் எடுக்கிற பொழுது மெரைன் ஜியோலஜி என்ற ஒரு சப்ஜெக்டை தான் நான் எனது மாஸ்டர் டிகிரிக்கு எடுக்கலாம் என்று இருந்தேன். அந்த ஜியோலஜி எனப்படுவது கடலில் உள்ள நான் லிவிங் ரிசோர்ஸ் எனப்படுகின்ற உயிரற்ற வளங்களை பற்றிய ஒரு கல்வி. அதை நான் முடித்து கொண்டு இலங்கை திரும்பியதன் பின்பு நாரா நிறுவனமும் ஸ்வீடனில் உள்ள கொத்தம்பேக் பல்கலைக்கழகமும் இலங்கையிலே இந்த ஓசனோகிராஃபி எனப்படுகிற கடல் நீர் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது. அந்த ஆய்வுகளிலே நானும் பங்கு பற்றி கடலிலே தரையில் இருப்பதை விட கடல் ஒரு அழகானது, அமைதியானது. உண்மையிலே நான் ஒரு காலப்பகுதியிலே தரையிலே வாகனத்திலே போகிற பொழுது பாதைகள் எனக்கு சில வேளை வலது பக்கம் திரும்ப வேண்டுகிற பொழுது இடது பக்கம் திரும்புவேன். ஆனால் கடலிலே நான் பிரயாணிக்கின்ற பொழுது மிக துல்லியமாக என்னால் திசையை கண்டறிய முடியும். கடல் ஒரு மிக அழகானது, அது பல உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. இலங்கையிலே துரதிருஷ்டவசமாக இந்த கடல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பலரும் விரும்புவதில்லை. ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. இலங்கையிலே தெற்கு பகுதியிலே காணப்படுகிற ஒரு பல்கலைக்கழகத்திலே இருந்த ஒரு மாணவன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் அதை படித்திருந்தால் நான் மிக சந்தோஷம் கொண்டு அவரை நாராயணூர் நிறுவனத்திலே ஒரு ஊழியராக சேர்ப்பதற்காக நான் கதைத்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அம்மா கடலுக்கு போக வேண்டாம்னு சொன்னவன் சொன்னார். உண்மையிலே தரையிலே பிரயாணம் செய்வதை விட கடலிலே பிரயாணம் செய்கிற பொழுது ஆபத்துகள் குறைவு. இந்த கடல் கப்பலினுடைய விபத்து மிக பிரதானமான கடற்பயண பாதையிலே நாங்கள் இருந்த பொழுதும் ஆண்டு கொண்டோ இரண்டோ நிகழ்கிறது. ஆனால் இந்த கொழும்பு யாழ்ப்பாண ஏனையின் ரோட்டிலே எத்தனை விதமான விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த கடலிலே எத்தனையோ வகையான இவ்வாறான உணவுப் பொருட்கள், ரசாயன பொருட்கள், எரிபொருட்கள் எல்லாம் கடத்தப்படுகின்றன, பயணிக்கப்படுகின்றன, ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவற்றிலே விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆனால் விபத்துகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் தரையிலே விபத்துகள் ஏற்படுவதற்கான எண்ணிக்கை, நான் நிற்கின்றேன் இலங்கையில், ஒரு நாளிலே 7-8 பேர் விபத்துகளிலே இறக்கின்றனர். கடல் மிக அழகானது. கடல் ஆய்வுக்காக இலங்கையிலே பலரும் முன்வர வேண்டும். இந்த கடல் ஆய்வுகளிலே இறங்குபவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை தான் படித்திருக்க வேண்டும் என்று இல்லை. உதாரணமாக பௌதிகவியல் படித்தவர்கள் இந்த பௌதிக சமுத்திரவியல் ஆய்வாளர்களாக வரலாம். அவர்கள் இந்த கடல் நீரோட்டம் எவ்வாறு ஏற்படுகிறது, அலை எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்க்கலாம். இந்த உயிரியல் விஞ்ஞானம் படித்தவர்கள் பயாலஜிக்கல் ஓசனோகிராஃபர் எனப்படுகின்ற இந்த உயிரினங்கள் பற்றிய, நாங்கள் இந்த கடலிலே கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணுயிர உயிரான பைட்டோபிளாங்டனிலிருந்து உலகிலேயே இதுவரை வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமான ப்ளூ வேல் எனப்படுகிற திமிங்கலங்களை பற்றி படிக்கிறோம். இந்த கடலினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகிற உயிரினத்தில் இருந்து ஒளியை உள்ளெடுத்து அதிலிருந்து உணவை உற்பத்தி செய்கின்ற அந்த நுண்ணுயிரினங்களிலிருந்து ஆழ்கடலிலே இருந்து ரசாயன பொருட்களை 10,000 மீட்டர் ஆழத்திலே கூட உயிரினங்கள் வாழ்வது கண்டறியப்பட்டிருக்கிறது.
அவை அங்கு ஒளி புகப்படாத உட்புகாத பகுதிகளிலே இரசாயன பொருட்களை அவை உள்ளெடுத்து செல்வர் ஹைட்ரஜன் செல்வர் போன்றவற்றை உள்ளெடுத்து அதிலிருந்து உணவுப் பொருளை அவை தமக்கு தேவையாக உற்பத்தி செய்கின்றன. ஒரு திமிங்கிலம் ஏன் இலங்கைக்கு வருகிறது, அவை என்ன விதமாக தமது உணவை ஏற்பட்டு பெற்றுக் கொள்கின்றன, என்ன நடத்தைகளை கொண்டிருக்கின்றன போன்ற பல உயிரியல் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக உயிரியல் பாடம் தமது கிராஜுவேஷன் செய்தவர்கள் உயிரியல் சமுத்திரவியல் ஆய்வாளர்களாக வரலாம். இந்த கடலிலே காணப்படுகிற இந்த பவளத்தட்பாறைகளிலே வாழ்கின்ற உயிரினங்கள் ஆன்டிபயோட்டிக் போன்ற மருத்துவ திறன்களை கொண்டதாக காணப்படுவதாக கண்டறியப்பட்டு அவற்றிலிருந்து பல வகையான மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு ரசாயன பாடம் படித்தவர் கெமிக்கல் ஓஷனோகிராஃபராக ரசாயனவியல் சமுத்திரவியலராக வரலாம். ஆனாலும் இலங்கையிலே இதுவரை கடல் பற்றி ஆய்வுக்கு முன்வருபவர்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றனர். இது மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு அதாவது இலங்கையிலே இவ்வளவு பெரிய இலங்கையை சுற்றி இலங்கையை போன்று தரையை போன்று எட்டு மடங்கு இருக்கின்றது என்றால் அதனை ஆராய்வதற்கான வளங்கள் ஆட்பலம் போதுமானதா, எவ்வளவு எத்தனை கப்பல்கள் இருக்கின்றன போதுமானதாக இருக்கிறது? இலங்கையிலே சமுத்திரிக்கா எனப்படுகிற ஒரு ஆய்வு கப்பல் நமக்கு நாராயண நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 25 மீட்டர் நீளமானது. அது கடல் ஆய்வுக்கு உட்படுத்த தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனால் கடலில் பிரயாணம் செய்யக்கூடியது 5 நாட்கள் மட்டும்தான். உண்மையிலே சொல்வார்கள், இந்த 2வது உலக மகாயுத்தத்தை வந்தவர்கள் யார் என்றால் கடலை ஹூ மாஸ்டர்ட் தி ஓஷன் வான் தி செகண்ட் வேர்ல்ட்னு சொல்வார்கள். அதுக்கு காரணம் என்னென்றால் அவர்கள் கடற்பயணங்களை மேற்கொள்வதற்கு கடலை பற்றிய பூரணமான அறிவை கொண்டிருந்தபடியால் தமது கப்பல்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நகர்த்தக்கூடிய கப்பல் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்திருந்தவர்கள். பெருமளவு சண்டை கடலிலே தான் நிகழ்ந்தது. ஆகவே இந்த கடலை பற்றிய அறிவு எமது நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் எமது நாட்டினுடைய வளங்களை பேணுவதற்கும் எமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஆனால் பெருமளவிலான மாணவர்கள் இந்த ஆய்வுக்கு முன்வராதமையும் ஒரு காரணம், உபகரணங்கள் மட்டுமல்ல ஒரு காரணம். ஓரளவுக்கு எம்மால் இலங்கையினுடைய இந்த கப்பல்களை நாங்கள் போதுமான அளவு கடற்பயணம் செய்வதற்கு போதுமானதாக இல்லாத பொழுது நாங்கள் ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் சேர்ந்து சீனாவும் இலங்கையும் சேர்ந்து அமெரிக்காவும் இலங்கையும் சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய கப்பல்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து ஆய்வுகளை மேற்கொள்வோம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் தமது கப்பல்களை இலங்கைக்கு கொண்டு வந்து ஜப்பான் உட்பட இலங்கைக்கு கொண்டு வந்து நாங்கள் ஒன்றிணைந்து ஆய்வுகளை அந்த நாட்டு விஞ்ஞானிகளும் இந்த இலங்கை விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கின்றன. ஆனாலும் இதில் மிக முக்கியமான பிரச்சனை மனித வளத்தினுடைய மனித வளம் போதுமானதற்றதாகவும் இந்த ஓரளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்று இந்த சமுத்திரவியல் பற்றிய நல்ல அறிவுகளை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்வதும் ஒரு நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. பல நான் என்னுடைய 30 ஆண்டுகளிலே பல கடலியலாளர்களை சமுத்திரவியலாளர்களை உருவாவதற்கு ஓரளவுக்கு என்னாலான சில பணிகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் இந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்றுவிட்டு திடீரென தமது ராஜினாமா கடிதத்தை கொண்டு வருகின்ற பொழுது மிக மன தாக்கமாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமுத்திரவியலாளரை நாங்கள் பயிற்சி பெற்று ஆய்வுக்கு அவர்கள் இருந்த பொழுது கிட்டத்தட்ட 5 வருடங்களிலிருந்து 10 வருடங்கள் சென்றோம். அவர்கள் கிட்டத்தட்ட 5-10 வருடங்கள் எங்கள் நிறுவனத்துடன் இருந்து விட்டு பிறந்து மேலத்திய நாடுகளுக்கு பிரெயின் பெயின் என்று சொல்வார்கள்,
இடம்பெறுவதற்கு பல தோல்விகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் நமக்கும் இருக்கிறது. நீங்கள் கடலுக்குள்ளே எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறீர்கள், அதாவது ஆழ்கடலிலே? நான் பல தடவைகள் இலங்கையில் மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து அண்டார்டிக் கடல் வரை நான் பயணம் செய்திருக்கிறேன். அதாவது எத்தனை நாட்கள் பிடிக்கும் அண்டார்டிக் செல்வதற்கு இலங்கையிலிருந்து? பொதுவாக எங்களது கடல் பயணங்கள் 30-32 நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கிறோம். அதாவது அண்டார்டிகா மிரிச போன்ற பகுதியிலிருந்து செல்ல பயணத்துக்கு தனியே செல்வதில்லை. நாங்கள் அந்த சில நிலையங்களை அமைத்து அந்த நிலையங்களிலே நீர் மாதிரிகளை பெற்று அவற்றினுடைய ஆய்வுக்கான பல அவையினுடைய வெப்பநிலை எவ்வாறு மாற்றம் அடைகிறது, இந்த காலநிலை மாற்றங்களினாலே அந்த நீரினுடைய மாற்றம் நீரில் என்ன மாற்றங்கள் இருக்கின்றன, அவை அமிலத்தன்மை அடைகின்றதா அல்லது கடல் நீர் வெப்பம் அடைகிறதா, ஏனென்றால் இந்த உண்மையிலே இந்த கடலுக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு தான் எமது காலநிலை. இந்த இன்று எப்பொழுது மொன்சூன் எனப்படுகிற பருவ காற்று தொடங்குகின்றது என்பதை எல்லாம் தீர்மானிக்கிறது. ஆகவே நாங்கள் கடலை அளவீடு செய்தால் வளிமண்டலத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை நாங்கள் உடனடியாக கண்டுகொள்ளலாம். ஆகவே இப்ப இந்த அதற்காக நாங்கள் பல ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது எமது பயணத்தை விட ஆய்வுகளுக்காக நாங்கள் கடலில் செலவழிக்கின்ற நேரம் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஒரு கடற்பயணம் ஒன்று இந்த ஆய்வுக்கான கடற்பயணம் கிட்டத்தட்ட 30-32 நாட்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போது நீங்கள் அண்டார்டிகா சென்றிருக்கிறீர்கள். இப்போது ஆர்டிக் பகுதி கூட உருகி வருகிறது கடுமையாக, அது கூட ஒரு பயணப்பாதையாக மாறும் என்று கூறுகிறார்கள். அந்த பகுதிக்கும் சென்றிருக்கிறீர்களா? இல்லை, நான் அந்த பகுதிக்கு சென்றதில்லை. அங்கே நோர்வே போல்டிக் சீயிலே சில காலம் நான் சில கல பயணங்களை நான் போல்டிக் சீயிலே மேற்கொண்டிருக்கிறேன். அந்த போல்டிக் சீ என்பது நோர்வே, ஸ்வீடன் போன்ற அந்த டென்மார்க் போன்ற அந்த நாடுகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கிற ஒரு கடற்பகுதி. இந்த நீங்கள் குறிப்பிட்டீர்கள், 10,000 மீட்டர் ஆழத்திலும் உயிரினங்கள் வாழ்கின்ற போதுதான் உலகத்திலே மிக ஆழமான பகுதியான மரியானா ஆளி அந்த பகுதி அப்படி எதுவும் செல்ல கிடைத்ததா உங்களுக்கு அங்க அப்படியான பகுதிகளுக்கு? இல்லை, அது பசிபிக் கடலிலே அமைந்திருக்கிற உண்மையில நீங்கள் சொன்ன அந்த மரினா ட்ரெஞ்ச் எனப்படுகிற அந்த கடற்பகுதியிலே நீங்கள் ஹிமாலயா உலகிலேயே மிக உயரமான இந்த ஹிமாலய மலையை கொண்டு போய் அவிழ்த்தினால் அதற்கு மேலே 3000 மீட்டர் தண்ணி நிற்கும். ஆகவே இந்த கடலில் ஆழமான பகுதிகளும் மிக நீளமான மலைத்தொடர்களும் இந்த கடலிலே தான் காணப்படுகிறது. ஆகவே தரையிலே இருக்கிற ஜியோமார்பாலஜி எனப்படுகிற தரை தோட்டங்களை விட கடலினுடைய தரை தோட்டம் மிக அழகானதும் மிக அதிசயத்தை வகையானதும் அமைந்திருக்கிறது. சுவாரஸ்யமாக இந்த பல பயனுள்ள விடயங்களையும் சுவாரஸ்யமான விடயங்களையும் உங்களோடு இன்றைய இந்த கலந்துரையாடலின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு அலிஸ்டன் டி சில்வா என்பவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஒரு தமிழராக நீங்கள் இத்துறையில் பிரதம விஞ்ஞானியாக பணியாற்றுவது எமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே உங்களுடைய இந்த உங்களை பார்க்கின்ற போது மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த இவ்வளவு நேரம் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் இந்த மெய்நிகர் நேர்காணலினோடாக இணைந்து இருந்தமைக்காக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அருண். நன்றி அலிஸ்டன். நன்றி மக்களே, இன்றைய தினம் இந்த நேர்காணலில் இணைந்தமோடு பங்கெடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றிகள். இதனை பிடித்திருந்தால் ஏனையவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே பல தவறான செய்திகள், மிஸ்இன்ஃபர்மேஷன், பல வதந்திகள், பல ஊகங்கள் இந்த கடல் விபத்தை அடுத்து நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான நம்ப தகுந்த சோர்சஸில் இருந்துதான் நீங்கள் கேள்விகளை கேட்க அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையான வேண்டுகோளை கொடுத்து மீண்டுமாக இணைந்து கொண்ட திரு கணபதி பிள்ளை அருளானந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நன்றி, வணக்கம்.